கர்ணன் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ அப்படிங்கிறத தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல போறேன். ஸ்பாயிலர் எல்லாம் கிடையாது, நீங்க பயப்படாதீங்க. நீங்க படம் பார்க்கவே இந்த விஷயங்கள் உங்களை வந்து தூண்டும் அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தோட வெற்றி எதுல இருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்க்கும் பொழுது அந்த படத்துல நம்மளை பொருத்திக்க முடியும், நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும், அந்த படம் நம்ம வந்து ஹாப்பி ஆகணும் இல்ல சேட் ஆகணும், அந்த படம் ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பாதிக்கணும். அந்த வகையில இந்த படத்துல பொடியன் குளத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த படம் முடிச்சு வெளியே வரும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இருக்கும். சோ இந்த படம் இதுலேருந்தே தெரியுது வெற்றி படமா இல்ல எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது. இந்த படத்தில் டேரக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காரு, மெயினாக அனிமல்ஸ் யூஸ் பண்ணி நிறையவே ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அதாவது ஒரு பூரான காட்டுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ரயில் பூச்சை காட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன சொல்ற ஒரு யானை பூனை நாய் குதிரை, அதுக்கப்புறமா பன்னியிலிருந்து இன்னொரு விஷயம் மண்புழுவில் இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு சீன் வரும்போது ஒரு ரெஃபரன்ஸ் போய் காட்டுவாரு. அதுக்கு பின்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பெரிய அனிமல் ரெஃபரன்ஸ் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கழுத. ஒரு கழுதை வந்து காட்டியிருப்பாங்க இந்த படத்தில் அடிக்கடி நிறைய இடங்களில். அது நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த கழுதை எதுக்கு இது வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அதுக்குண்டான கரெக்டான இடத்துல அந்த கழுதை வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணும். அது இந்த படத்தில் என்ன சொல்கிறது, அதுவும் இந்த படத்தோட கதையும் ஓவரால் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ரெஃபரன்ஸ் அந்த படத்தில் வச்சுப்பாரு. அது அதுக்கப்புறமா ஒரு பொம்மை தலை வச்ச ஒரு பொண்ணு இந்த படத்தில் அடிக்கடி வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிற சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அண்ட் அந்த ஒரு கேரக்டர் கடைசியில் பண்ணக்கூடிய விஷயத்த ஒட்டுமொத்த தியேட்டரும் சேர்ந்து பண்ணாங்க. ஸோ அது என்னங்கிறது இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். அடுத்ததா இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் பிளாட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள். எஸ் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் டு மகாபாரதம் எடுத்துக்கலாம். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூரம் போகும்போது சொல்லிடுவாங்க நம்ம போருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த. ஸோ அப்படிப்பட்ட வகையில் இந்த படம் வந்து மகாபாரதத்தில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸோட பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எஸ் ஹீரோ பேர் கர்ணன், ஹீரோயின் பேர் திரௌபதி, அண்ட் அதுக்கப்புறம் ஊர்களுக்கு நிறைய பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனன் இருக்கும், அபிமன்யுன் இருக்கும், அதுக்கப்புறம் பத்மாவதி இருக்கும், அண்ட் அதுக்கப்புறம் வில்லனோட பேர் கண்டபிரான். ஸோ இந்த மாதிரி உள்ளான ஒரு மகாபாரதத்துக்குண்டான மறைமுகமான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து மறைமுகமாக இல்லை, பட் ஆனால் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான விஷயமா நான் வந்து பார்த்தேன். இது போராட்ஸ் ஒரு போர்க்களமாக தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் மூணு சீன் எல்லாமே போர் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா உரிமை மறுக்கப்படுற ஒரு சமுதாயம், அதாவது உயர்ந்த சமுதாயம் தாழ்ந்த சமுதாயம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ உரிமை மறுக்கப்பட்டுட்டே இருக்கும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இளைஞனோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வெறித்தனம் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி தான். அசுரன் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டாலுமே அது வேற, இது டோட்டலாக வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து கர்ணன் அப்படிங்கிறக்காட்டு ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து பண்ணுறார், நிறைய விஷயங்கள் வந்து உணர்கிறார், நிறைய விஷயங்கள் பண்ணுறார். அவரை சுற்றி தான் இந்த கதையும் வந்து நகர்த்து கதைக்கலமே அவரை பேஸ் பண்ணி தான் நடந்து கொண்டு போயிட்டுருக்கு. பட் ஆனாலுமே மற்ற கேரக்டர்ஸ் நாங்கள்லாம் சும்மாவா அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தர் பண்ணுற ஒவ்வொரு சில விஷயங்களும் வந்து இம்பாக்ட் ஆக வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து இந்த கதையை எடுத்த மாரி செல்வராஜன் அவர்களுக்கு தான் பெரிய ஒரு சல்யூட்னே சொல்லணும். எஸ் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து கூறிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் ஒரு டேலாக் கூட ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து வரவே இல்லை. ஸோ அதுவே நான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த அதுக்கப்புறமா கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற அந்த பாடல், பரிகாரம் பெருமாள் படத்தை எடுத்துட்டீங்கன்னா நான் யார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் மட்டும் தனியாக இருக்கும் அந்த படத்தில் இருந்து. டோட்டலாகவே நிறைய விஷயங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, மறைமுகமான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் தனியாக ஒரு பாடல், அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் கண்டா வர சொல்லுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பாடல் வந்து போட்டுருவாங்க, அந்த பாடலே ஒரு சில க்ளூஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கதை இப்படி தான் அப்படிங்கிறது. அதை நீங்கள் சரியாக காணிச்சிங்கன்னா கதை என்ன நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக கதையை கெஸ் பண்ணுறதாண்டி இதுதான் கதைன்னு தெரிஞ்சாலுமே இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்பவே இம்பாக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் என்னோட கருத்து.
பார்த்தா ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்தோட கனெக்ட் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில படங்கள் பார்த்து நாம் வந்து ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், ரொம்பவே சங்கடப்படுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஏன்னா ஒரு சில சீக்வன்சஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது, சங்கடப்படுறாங்க, ஈஸியாக படத்தோட கனெக்ட் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சீனில் வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் ஏங்குறாங்க, யாராச்சும் அவங்க காப்பாற்ற வந்த மாட்டாங்க அந்த மாதிரியான சீக்வன்ஸ்ல இவங்களும் ஏங்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பாசிட்டிவிட்டியான அந்த கேரக்டர் வந்து சண்டை செய்யும் போது இவங்களே அதே மாதிரி இவங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் கண்ணில் தண்ணி விழுவது அழுதுகிட்டே அவன் நடுறா அவன் நடுறா அப்படின்னு சொல்லி கத்திய அழுகுந்து கத்துற அளவுக்கு இந்த படம் வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் படம் பிளாட்டு அண்ட் டைரக்ஷன் அதுக்கப்புறமா இம்பாக்ட் இவ்வளோ கொடுத்துருந்தாரு, இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சினிமாடோகிராஃபி அண்ட் மியூசிக் தான். சீரியஸாக இந்த ரெண்டு விஷயம் கொஞ்சம் தரமாக எல்லாமே இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த படம் டோட்டலாகவே பிளாக் அவுட்டு. ஏன்னா எந்தெந்த இடத்துல மியூசிக் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இருந்திருக்கு, எந்த இடத்துல சைலண்டாக வேணுமோ அந்த இடத்துல சைலண்டாக விட்டுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்கள் தியேட்டரில் போயிட்டு மைண்ட் பிளாங்காக வச்சுக்கோங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஜம்முன்னு போய் அப்படியே உட்காந்து இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது கண்ணு கலங்குவீங்க, கண் கலங்காமல் தான் நீங்கள் மனசுக்கிறாரு, அது நான் வந்து சொல்லிடுறேன் நடிப்பவே. ஸோ சினிமாடோகிராஃபி அந்த ஒரு சில விலங்குகளை காட்டதற்கும் ஒரு சில பூச்சிகளை காட்டதற்கும் ஒரு சில பறவைகளை காட்டுறதுக்கும் ரொம்பவே அழகாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஜி ஒர்க்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே இன்னொரு சீனோட ரெஃபரன்ஸ் இருக்கும், மறைமுகமாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க செல்வர் ரேவன்சர் படம் மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் பார்த்துட்டீங்க நான் பார்க்க போகிறீங்க உங்களோட கருத்துக்கள் எனக்கு கமெண்ட்ஸ் செஞ்சு போடுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி போகிறீங்க. அவ்வளோ சைனிங் ஆகும் செய்கிறேன் அவங்களுக்கு பெஸ்ட்டு.